गुरुं संततं चिन्तयेऽहं कृपालुं दयावन्तमित्थं हि त्यक्त्वान्यकार्यान् यतस्सो समीक्ष्य प्रमोहं ममेदं रुणध्यन्धकारं यथार्को हि लोके. விஜயதசமி இருக்கிறதுனால முதல்ல குருவுக்கு ஒரு நமஸ்காரம். ஏன்னா அவரெல்லாம் இல்லாத என்னால இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை பாடம் கூட நடத்த முடியாது. அதனால முதல் நமஸ்காரம் என் குருக்களுக்கு. இன்னைக்கு பாகவத புராணத்துல ஸ்ரீதரியம் வியாக்கியானத்தோட ஆரம்பிக்க போறோம் பாகவதத்தை. வியாக்கியானம் படிக்கிறது எப்படிங்கறத முதல்ல வந்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீதர சுவாமியினுடைய மங்கள ஸ்லோகங்களை பார்ப்போம் இன்னைக்கு. முதல் ஸ்லோகம் பாகவதத்துல வந்து அதை எடுக்கிறதுனாலே நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் வேணும். ஏன்னா அதுதான் இருக்கிறதுக்குள்ள கஷ்டமான ஒரு ஸ்லோகம். அதனால இன்னைக்கு முதல்ல இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீதர சுவாமியோடத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாகவதத்துக்கு போவோம். சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹ. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹ்ருதா ய ஆதி கவயே முஹ்யந்தி யத்சூரயஹ. தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயே விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்நாஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. வாகீஷா யஸ்ய வதனே லக்ஷ்மீர் யஸ்ய ச வக்ஷசி யஸ்யாஸ்தே ஹ்ருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. இந்த பாகவதத்துக்கு வந்து பல பேர் வியாக்கியானம் எழுதியிருக்கா. நான் முதல்ல மகாத்மியம் ஆரம்பிக்கிறச்சேயே இதை பத்தி சொல்லியிருக்கேன். எக்கச்சக்கமான, அதாவது அநேக வியாக்கியா சகிதம்னுட்டு உங்களுக்கு வந்து முழு பாகவதத்துக்கு வியாக்கியானம் எழுதினாலும் பல பேர், அதுல வந்து வெறும்னா தசமஸ்கந்தத்துக்கு மாத்திரம் வியாக்கியானம் எழுதினாலும் பல பேர் இருக்கா. முழு பாகவதத்துக்கு வந்து வியாக்கியானம் எழுதாட்டா கூட தசமஸ்கந்தம் வந்து ரொம்ப முக்கியங்கிறதுனால அதை மாத்திரம் கூட வியாக்கியானம் எழுதினவா இருக்கா. ஆனா என்ன வியாக்கியானம் எழுதினாலும் வியாசோவேத்தி சுகோவேத்தி ராஜாவேத்தி நவயத்தி வா ஸ்ரீதர சகலம் வேத்தி ஸ்ரீ நிருசிம்ஹ பிரசாதேன. அதனால்தான் ஸ்ரீதரர் வியாக்கியானத்துக்கு முக்கியம் கொடுக்கிறோம். ஏன்னா இந்த பாகவதத்தை பத்தி அதனுடைய தத்துவத்தை தெரிஞ்சவா வந்து வியாசோவேத்தி, வியாசருக்கு தெரியும், அவர் தான் எழுதினார். சுகோவேத்தி முதல் முதல்ல வந்து எடுத்து குழந்தைக்கு சொல்லி தந்தார். அண்ட் ஸ்ரீசுக்கர மாதிரி அந்த பாகவதத்தை ரசிச்சது, கண்ணனை ரசிச்சது, அந்த ஒரு தன்மயத்துவத்துல சொன்னது வேற யாரும் இருக்க முடியாது. அதனால ஸ்ரீ சுகோ வேத்தி. ராஜா வேத்தி நவேத்தி தெரியாது. ராஜாங்கிறது பரீட்சித்தங்க, பரீட்சித்துக்கு வந்து தெரிஞ்சதா இல்லையா, ஏன்னா அவர் வந்து கேட்ட மாத்திரத்துல அவருக்கு மோட்சம் அடைஞ்சிட்டார். சோ அதனால அவர் இருந்து அந்த தத்துவத்தை வந்து அறிஞ்சு ரசிச்சு அவர் இருந்தாரா என்னங்கிறது நம்மளுக்கு வந்து புறப்படல. நேர மோட்சம் அடைஞ்சது. அதனால ராஜா வேத்தி நவேத்தி வா ஸ்ரீதர சகலம் வேத்தி. இங்க வந்து ஸ்ரீதரியத்துல அவர் ஸ்ரீதர சுவாமிக்கு வந்து எல்லாம் தெரியுமா, என்னத்தினாலன்னா ஸ்ரீ நிருசிம்ஹ பிரசாதேன. அதனால்தான் அவரோட முதல் மங்கள ஸ்லோகமே அந்த வாகீஷா எஸ்ய வதனேன்னு ஸ்ரீ நிருசிம்ஹம் நமாமிங்கிறார். அவர் நிருசிம்ம மூர்த்திய நமஸ்காரம் பண்றார் ஸ்ரீதர சுவாமி. அதனால அவருடைய ஒரு அனுகிரகத்தினால ஸ்ரீதரா சகலம் வேத்திங்கிறதுனால ஸ்ரீதரனுடைய ஒரு வியாக்கியானத்தை எடுத்து படிக்க போறோம். அவருடைய காலம் 14th century. அண்ட் முழு பாகவதத்துக்கு அவர் தான் முதல் கமெண்டேட்டர்னு வந்து நம்ம அடிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனையோ புஸ்தகங்கள் நமக்கு வந்து இல்ல, கிடைக்கல, நமக்கு டாக்குமெண்டேஷன் கம்மி. ஹிஸ்டரியில வந்து உங்களுக்கு தெரியும், பாரத தேசத்துல அவாவா எழுதினவா வந்து நாளைக்கு நம்மளோட படிக்கணுங்கிறதுக்காக கல்வெட்டுல புஸ்தகங்கள் எழுதினவா கம்மி. அப்படி யாரும் வந்து யோசிச்சு எழுதல. கல்வெட்டுகள் இருக்கே தவிர முழு புஸ்தகத்தையும் வந்து காலாந்தர ஸ்தாயியா இருக்கணுங்கிறதுக்காக எழுதினவா ரொம்ப கம்மி. இவரை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து அது எழுதணும்னு ஆசையா இருந்தது, எழுதினார். தன்னை பத்தி எவ்வளவு தூரம் அவரோட லைஃப் தெரியும் அதுவும் ஒண்ணும் தெரியாது. எல்லாமே ஹியர்ஸே, கதைகள் அப்படிதான் இருக்கு. சன்னியாசம் வாங்கிண்டார்னு இருக்கு ஸ்ரீதர சுவாமி. இதுல வந்து முந்தின காமெண்டேட்டர்ஸ் பார்த்தோம்னா ஸ்ரீதர சுவாமிக்கு முன்னாடி இருந்த வியாக்கியாத்தாக்கள்லாம் வந்து சிச்சுக்காச்சாரியர் எழுதியிருக்காரு. ஆனா எல்லாமே தசமஸ்கந்தத்துக்கு தான் அவள்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கா. இவரோட ஒர்க்கே வந்து
பிரதானமா மூணே மூணுதான். பாகவதத்துக்கு எழுதியிருக்கார் வியாக்கியானம், கீதைக்கு சுபோதினின்னு ஒரு வியாக்கியானம், விஷ்ணு புராணத்துக்கு ஆத்ம பிரகாஷிகா. இந்த விஷ்ணு புராணம் வந்து ஒரு அத்வைத பரமா எதையுமே, சுபோதினிங்கிறதும் ரொம்ப சுலபமான ஒரு இது. இவரோட ஸ்டைல் ஆஃப் வியாக்கியானமே எப்படின்னா ஒரு பக்தி கலந்த அத்வைத்தமா இருக்கும். எல்லாமே வந்து நேர போய் ஞானம் பக்தி ஞானம் இது பரபிரம்மம் அப்படி முடியறது கிடையாது. இவரோடது வந்து அந்த பக்தியும் அத்வைத்தமும் பின்னி பின்னி வரக்கூடிய ஒரு ஒரு வியாக்கியானமா இருக்கும். ஸ்ரீதரர்து நிறைய அத்வைத்த பரமாவே இருக்கும், அட் த சேம் டைம் விதவுட் லெட்டிங் கோ ஆஃப் பக்தி. ஏன்னா இதுல வந்து ஒரு ஒரு துவைத்த பக்தியோட அத்வைத ஞானமும் கலந்த ஒரு ஒரு வர்க்கா எப்பவுமே இவரோட இது இருக்கு. சோ அதனால இவரோட பாகவதத்துக்கு இவர் எழுதியிருக்கிற வியாக்கியானத்துக்கு பேரு பாவார்த்த தீபிகா. சுபோதினிங்கிறது பகவத்கீதைக்கு உண்டான வியாக்கியானம். ஆத்ம பிரகாஷிகாங்கிறது விஷ்ணு புராணத்தினுடைய வியாக்கியானம். விஷ்ணு புராணம் ரிலேட்டிவ்லி சின்ன புராணம், 6000 ஸ்லோகம் தான் அதுக்கு. நம்ம எடுத்துட்டு இருக்கிறதோ 18000 கிரந்தங்கள் இந்த பாகவதம்ங்கிறது. இதுல வந்து ஒரு வியாக்கியானத்தை எப்படி அதனுடைய லட்சணம் என்ன அப்படின்னா, பதச்சேதா பதார்த்தோக்திஹி விக்கிரஹ வாக்கிய யோஜனா ஆக்ஷேபஸ்ய சமாதானம் வியாக்கியானம் பஞ்சலக்ஷணம். சம்ஸ்கிருத பாரதி படிச்சிருக்கேன்னா நீங்க எல்லாம் கோவிதா படிக்கிறச்சே இதை படிச்சிருப்பேள். எப்படி ஒரு வியாக்கியானத்தை படிக்கணும்னுட்டோ அதுல வந்து பதச்சேதா ஜென்ரலி வியாக்கியானம் என்னத்துக்கு, நாங்க எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு வியாக்கியானம் உள்ள புஸ்தகம்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். ஏன்னா நமக்கு வந்து நம்ம வேலை சுலபம், ரொம்ப ஈஸி. வியாக்கியானத்தை படிச்சுட்டே வந்தோம்னா அப்படியே அவர் எல்லாத்தையும் போட்டுருவார், வியாக்கியாத்தா சரணம்னுட்டு நாங்க பாடம் நடத்தின்னு போயிட்டே இருப்போம். இந்த வியாக்கியானம் இல்லாத புஸ்தகம் தான் வந்து பெரும்பாடு. ஏன்னா நம்ம தான் வியாக்கியாதாவா மாறணும் அந்த இடத்துல. சோ ஈஸியர், ஏன்னா அவ பதச்சேதம் பண்ணி கொடுத்துருவா எந்தெந்த இடத்துல நம்ம பதத்தை பிரிக்கணும் அப்படிங்கிற அந்த வேர்ட் ஸ்பிளிட் நமக்கு ரொம்ப சுலபமா ஆயிடும். பதார்த்த உக்திஹி பதானாம் அர்த்தசிய கதனம், அந்த ஒவ்வொரு பதம், எல்லா பதத்துக்கும் சில பேர் சொல்ல மாட்டா, சில பேர் வந்து ஒவ்வொரு பதத்துக்கும் ஈஸிக்குவல் டு போட்டு புக் எழுதியிருப்பா. அது ஒரு ஸ்டைல். சில ஸ்டைல்ஸ்ல வந்து என்னன்னா எந்தெந்த இடங்கள் வியாக்கியாத்தாக்கு வந்து கஷ்டம்னு தோன்றதோ அதை மாத்திரம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவார். இல்ல அவருக்கு இஷ்டப்பட்ட இடத்துல மாத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவார், மத்த இடங்கள்ல அப்படியே விட்டுருவார், நம்ம தான் தேடணும். அது ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். சோ பதங்களினுடைய அர்த்தத்தை கூறுவது. விக்கிரகம், விக்கிரகாங்கிறச்சு சமாசங்களுக்கு ஒரு விக்கிரக வாக்கியத்தை போட்டு கொடுப்பா. கண்டிப்பா நமக்கு வந்து காதம்பரி மாதிரி கத்தியங்கள் படிக்கிறச்சு நமக்கு வந்து ஒரு விக்கிரக வாக்கியம் என்னங்கிறது தெரியணும், இல்லைன்னா நம்மளால வந்து போக முடியாது. அதுக்குதான் வியாக்கியானத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் வாக்கிய யோஜனாங்கிறச்சு அன்வயம், எப்படி ஒரு வாக்கியம் ஸ்லோகத்துல இருக்கக்கூடியது. ஆரம்பத்துல ஜன்மாத்தியஸ்ய யதஹாங்கிறச்சு அந்த இடத்துல யதஹா அஸ்ய ஜன்ம ஆதின்னுட்டு அன்வய கிரமம் வேறையா இருக்கும். சரஸ்வதி நமஸ்துப்யம்ங்கிற ஒரு சாதாரண ஸ்லோகத்துல கூட சரஸ்வதி நமஹா துப்யம்னு இருக்கு. துப்யம் நமஹாங்கிறத எடுத்து தூக்கி இந்த பக்கம் போடுறோமோ இல்லையோ அதெல்லாத்தையும் நமக்கு வந்து வியாக்கியானத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பா. அந்த அன்வய கிரமத்தை நமக்கு சொல்லுவா. இது வந்து அடுத்த கடைசி இது இருக்கு, அது வந்து ஆக்ஷேபஸ்ய சமாதானம். ஆக்ஷேபஸ்ய சமாதானம்ங்கிறச்சு ஆக்ஷேபம் பண்றதுங்கிறது வந்து ஒரு இட் இஸ் எ ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், ஒரு மேல் புஸ்தகம். போகிற போற நம்ம வந்து சாதாரணமா இப்ப பாகவத மகாத்மியம் பார்த்தோம்னா ரொம்ப சுலபமா இருந்த மாதிரி இருக்கும். நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துக்கு வர்றச்சு பதங்களும் கஷ்டம், அர்த்தங்களும் கஷ்டம். சில இடங்கள்ல வந்து வேதாந்தம் இருக்கிறத பார்த்தா கான்செப்டே புரியலையோன்னு தோணும். அதே சமயத்துல வந்து அப்படியே கண்ணனை பத்தி அவர் டிஸ்கிரிப்ஷன் போகிறச்சே கதை கதையா சொல்லிட்டு போறச்சே ரொம்ப ரசனையாவும் இருக்கும் அந்த இடத்துல. இது வந்து ஒரு ஒரு புராணத்தினுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஆனா அந்த வேதாந்தம் வர்ற இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் கான்செப்ட் இருக்கோ எதுக்காக இந்த கான்செப்ட் இங்க சொல்லிருக்காங்கிறதுக்கு ஒரு பூர்வ பட்சம்னு சொல்லி அந்த பூர்வ பட்சத்துக்கு உத்தரம் இருக்கிற மாதிரி அப்படி சில காமெண்ட்ரிஸ் போகும் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா ராமாயணத்துக்கு வந்து தர்மாகூத்தம்னு ஒரு
ஒரு காமெண்ட்ரி இருக்கு. தர்மாகூதம்ங்கிறது வெறும்ன ராமாயணத்துல இருக்கக்கூடிய தர்ம விசேஷங்களை மாத்திரம் எடுத்து அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி இசிக்குவல் டு இருக்காது, பதச்சேதகா பதார்த்தோக்திகி விக்கிரக வாக்கியம் இதெல்லாம் போட்டிருக்க மாட்டார். அங்கங்க வந்து ராமனோட பட்டாபிஷேகம் நடந்தது அப்போ கௌசல்ய தூக்கி ஒரு மாலையை கொடுத்தா இல்லைன்னா தானம் கொடுத்தா அப்படின்னு ஒரு ஒரு சென்டென்ஸ் இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து இது இதை வந்து பிஹெச்டிக்கு பண்ணா, அதனால அவ சொன்ன இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வந்தது சொல்றேன். அதுல வந்து இது கௌசல்யா தூக்கி தானம் கொடுக்கறாளாம், அப்போ கீழே வந்து ஒரு தர்ம விசாரணை, இது வந்து அவ தன்னுடைய சொத்தை கொடுத்தாளா இல்ல தசரதரோட சொத்தை தூக்கி கொடுத்தாளா, பெண்களுக்கு வந்து அந்த இடத்துல சொத்துக்கு வந்து ஒரு இது உண்டா இல்லையா, அதிகாரம் உண்டா இல்லையா, இந்த மாதிரி வெறும் விசாரணை. சோ அதுல பல பல கோட்ஸ வந்து போட்டு அவர் பண்ணுவார். அது ஒரு ஸ்டைல் ஆஃப் காமெண்ட்ரி. இது இப்போ நம்ம வந்து பிரம்மசூத்திரத்துக்கெல்லாம் பாஷ்யம் எடுத்துட்டு பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து ஆக்ஷேபம் சமாதானம், ஆக்ஷேபம் சமாதானம் இப்படி இருக்கும் காமெண்ட்ரிஸ். இதுதான் வந்து ஒரு காமெண்ட்ரியினுடைய லட்சணம். பதச்சேதா பதார்த்தோக்திஹி விக்கிரஹா வாக்கிய யோஜனா ஆக்ஷேபஸ்ய சமாதானம் வியாக்கியானம் பஞ்சலக்ஷணம். ஒரு வியாக்கியானம்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு டெக்ஸ்ட் பகவத்கீதை எடுத்துக்கிறோம் பாருங்க, இதுல வந்து எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ண முடியும், இதுல எது வந்து மூலம் எது வியாக்கியானம் நமக்கு தெரியணும். இப்ப இங்க மேல இருக்கக்கூடிய ஸ்லோகம் நம்ம எல்லாரும் பகவத்கீதை படிக்கிறோம் பாராயணம் பண்றோம், அதுல பாக்குறது இதுதான் நமக்கு வந்து மூல ஸ்லோகம். இதுதான் வந்து பாரதத்துல இருக்கக்கூடியது, கீதையில இருக்கக்கூடிய ஸ்லோகம். அதுக்கு கீழே பார்த்தேன்னா இங்க வந்து சங்கரர் வியாக்கியானம் எழுதியிருக்காரு. அவருடைய ஸ்டைல் வேறையா இருக்கும், ஒவ்வொரு வேர்டையும் எடுக்க மாட்டார். இமம் விவஸ்வதே சூர்யாய அப்படின்னு இஸ்இக்குவல் டு போட்டு அவர் எழுதியிருக்க மாட்டார். அது வேற விதமான ஒரு வியாக்கியானம். இந்த வியாக்கியானத்துக்கும் மேல இன்னொரு ஒரு காமெண்ட்ரி கொடுப்பா, அது வந்து ஆனந்தகிரி டீக்கா. சில சமயம் அதை டீக்கான்னு சொல்லுவா, சில சமயம் வியாக்கியான சொல்லுவா, அது ஒவ்வொன்னுத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அதுக்கும் மேல நீலகண்டரோட வியாக்கியானம். சோ இப்படி ஒரு புக்கை பாக்கறிச்சு நமக்கு வந்து ரொம்ப சம்ஸ்கிருதம் எக்கச்சக்கமா இருக்கு, இதுல எதை ஹவு டு வி டிஃபரன்சியேட் பிட்வீன் வாட் இஸ் தி ஒரிஜினல் வாட் இஸ் த வியாக்கியானம் அப்படிங்கிறச்சு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பப்ளிஷர்ஸ் வந்து நமக்கு நிறைய ஒரு இது பண்ணிருக்கா, புண்ணியம் பண்ணிருக்கோம் நம்ம, அதனால அவெல்லாம் வந்து நமக்கு பெரிய ஹெல்ப் இந்த பப்ளிஷர்ஸ்லாம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியை வச்சுட்டு உங்களுக்கு வந்து போல்ட் பண்ணி குறைச்சு, நீங்க இங்க பார்த்தீங்கன்னா அந்த மேல இருக்கக்கூடியது கொஞ்சம் ஒரு ஃபாண்ட் ஜாஸ்தியா இருக்கும், அடுத்தது ஒரு ஃபாண்ட் குறைச்சல், இது ஒரு ஃபாண்ட் குறைச்சல், இங்க கீழே இன்னொரு ஒரு ஃபாண்ட் குறைச்சல், அப்படி போட்டு அவ பண்ணிருக்கிறதுனால வி கேன் டிஃபரன்ஷியேட் டுடே. அப்ப யோசிச்சு பாருங்கோ, வெறும் மேனுஸ்கிரிப்ட்ல இருக்கிறத வந்து டிசைஃபர் பண்ணி இந்த மாதிரி ஒரு புக் ஃபார்மேட்ல போடுறவளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கணும்னுட்டு. இன்னைக்கு நம்ம சுலபமா பைசா கொடுத்தோம்னா அவர் கோரக்பூர்ல இருந்து நமக்கு வந்து மாமா வாங்கி கொடுத்து அமிச்சுடுறாரு புஸ்தகத்தை, நம்ம வந்து பிரிச்சு அழகா படிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு வர்க்கு போயிருக்கணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா மலப்பா இருக்கும். ஏன்னா ஒரு மேனுஸ்கிரிப்ட்ல அப்படியே அதச்சாப்புல இருக்கும், ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் வித்தியாசமே தெரியாத மாதிரி அப்படி போட்டிருக்கும். அத வந்து ஒருத்தர் எடுத்து இப்படி பிரிச்சு போட்டு நமக்கு கொடுத்துருக்கா. இதுல சில பேர் வந்து இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு மாத்திரம் சொல்லுவா புக்கை புரட்டிட்டு, அது ஒரு ஒரு விதம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி இந்த வியாக்கியானத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், பதச்சேதா அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன். இதுல வந்து மூல ஸ்லோகம் அகேன் வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம், பார்வதி பரமேஸ்வரவுன்னு இருக்கு. அதுல பார்த்தோம்னா இதுதான் வியாக்கியானம் போர்ஷன் இல்லையா. அதுல வந்து நடுவுல இங்க பார்த்தேன்னா சிலதெல்லாம் போல்டு பண்ணி வச்சிருப்பா, நடு வியாக்கியானத்துக்குள்ளேயே போல்டு பண்ணி வச்சிருப்பா. இதுக்கு வந்து பிரதீகம்னு பேரு. இந்த பிரதீகம்னா என்ன, ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளை தூக்கி அதே வார்த்தைகளை இங்க கீழே வியாக்கியானத்துல வியாக்கியாத்தா உபயோகப்படுத்தி அதனுடைய அர்த்தத்தை கொடுப்பார். இப்ப வாகர்த்தா விவ சப்தார்த்தா விவ அப்படின்னு போடுறார். சோ வாக்கு அர்த்தம் இவ சப்தம் அர்த்தம் இவைகளை போல் அப்படின்னு அவர் மீனிங் கொடுக்கிறார். அதுக்கு மேல இங்க பிதரவுங்கிற இடத்துல பார்த்தேன்னா மாதாச்ச பிதாச்ச பிதரவு அப்படின்னு விக்கிரக வாக்கியமும் அந்த இடத்துல இருக்கு. சோ பதச்சேதா பதார்த்த உக்திஹி வந்துருது, விக்கிரக வந்திருக்கு,
அதுக்கப்புறம் உங்களுக்கு வாக்கிய யோஜனா. வாக்கிய யோஜனா எப்படின்னா, இதை இப்படியே வாகரத்தாவ சம்பிருக்தோ வாகரத்த பிரதிபத்தையே ஜெகத பித்ரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரங்கிறதுல உங்களுக்கு வந்து பெருசா இதுவா இருக்காது. இட் இஸ் எ டிஃப்ரெண்ட் வேர்ட் ஆர்டர். பட் அந்த வேர்ட் ஆர்டர் வாக்கிய யோஜனாங்கிறது நீங்க இவர் எப்படி வியாக்கியானம் பண்ணிருக்காரோ அதே முறையில 1, 2, 3, 4 போட்டல்னா உங்களுக்கு ப்ராப்பர் சென்டென்ஸ் வந்துடும். வாகர்த்தவ் இவ சம்பிருக்தௌ ஜகதா பிதரவு பார்வதி பரமேஸ்வரவு வாகர்த்த பிரதிபத்தையே வந்தே அப்படின்னு அன்வயக்கிரமம் வந்துடுறது உங்களுக்கு. எப்படி ஒரு ஸ்லோகத்தை நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேட்ல போடணுங்கிறத வியாக்கியதாவை வச்சுட்டே நம்ம வந்து புரிஞ்சுட்டுலாம். இதுக்கு மேல இவ்வளவுதான் ஒரு வியாக்கியானத்தினுடைய ஒரு பார்ட்ஸ்னு எடுத்தோம்னா, இதுல இன்னும் ஒரே ஒரு பார்ட் ஒண்ணு இருக்கு. இதை வந்து எங்க வாத்தியார் ரொம்ப முக்கியமா சொல்லுவார். அதுக்கு வந்து அவதரணிக்கான பேரு அல்லது அவதாரிக்கான்னு சொல்லுவா, ரெண்டு பேரா சொல்லுவா. இதுதான் வந்து கனெக்ஷன் பிட்வீன் ஒன் ஸ்லோகம் டு அன் அதர் ஸ்லோகம். ஆர் இந்த பிரசன்ட் ஸ்லோகம் எதுக்காக இவர் சொல்றார் இத அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வியாக்கியாதா வியாக்கியாதா வந்து ஒரு ஹி கிவ்ஸ் அன் இன்சைட் இன் டு த மைண்ட் ஆஃப் த போயட். ஒரு ஆத்தர் எழுதியிருக்கார், ஒருத்தர் வந்து அதை பண்ணியிருக்காருன்னா அவருடைய மைண்டுக்குள்ள என்ன ஓடி இருக்கணும், எதுக்காக இந்த ஸ்லோகம் வந்திருக்கலாம் அப்படிங்கறத வந்து நமக்கு எடுத்து கொடுக்கற மாதிரி இருக்கும். அத ஒருவேளை வியாக்கியாத்தா எழுதலைன்னா இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பர்சன் ஹூ டீச்சர்ஸ் இம்பர். நம்ம சொல்லணும், அவாந்தர சங்கத்திய கொடுத்து ஒரு ஸ்லோகத்துக்கு அப்புறம் இன்னொரு ஸ்லோகம் ஏன் வந்திருக்கு, ஏன் வந்திருக்க கூடும் அப்படிங்கறத யோசிச்சு நம்ம வந்து அவ்வளவு தூரம் அந்த அந்த டெக்ஸ்ட்ல நம்ம ஊறணும்பர். இல்லைன்னா அதுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா சும்மாவானும் வந்து பாராயணம் பண்றதுக்கும் இதுக்கும் அப்புறம் வித்தியாசம் இல்லாத போயிடும் இல்ல. அதனால வேணும் நமக்கு எம்பர் அவர். சோ வரிசையா அந்த அவதரணிக்காங்கிறது அல்லது அவதாரிக்கா அல்லது அவாந்தர சங்கத்தின்னு ஒண்ணு சொல்லுவார். அவாந்தர சங்கத்திங்கிறது ஒண்ணுக்கு இன்னொன்னு எப்படி பிணைஞ்சு வருது, ஒரு ஸ்லோகத்துக்கு அப்புறம் ஏன் இந்த அடுத்த ஸ்லோகம் போடுறாருங்கிறது சில இடங்கள்ல வந்து யோசிச்சோம்னா நமக்கு புலப்படும். சில இடங்கள்ல வராது, அது அப்படியே அந்த தொடர்ச்சியா அந்த ஒரு டாபிக்ல இருக்கும். ஏதோ சில இடங்கள்ல எனக்கு தோணும், சில இடங்கள்ல வராது. இப்போ நம்ம பிரகிருத புஸ்தகத்தை பார்த்தேன்னா இங்க வந்து இப்படிதான் நம்மள அந்த கோரக்பூர் பிரஸ் புக் இருக்கு, அதுல வந்து இங்க மேல் போர்ஷன் இந்த இடம் மாத்திரம் உங்களுக்கு மூலம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயங்கிறது ஆரம்பிக்கிறது. அந்த ஜன்மாத்தியச யதஹான்னுட்டு பாகவதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அதுதான். அதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்தேன்னா ஸ்ரீ கணேசாய நமஹா ஸ்ரீ கோபாலகிருஷ்ணாய நமஹான்னு ஆரம்பிக்கிறது எல்லாமே ஸ்ரீதரரோட வியாக்கியானம் அது. இதுல இந்த அத நானா புராண சாஸ்திர பிரபந்தைகின்னுட்டு போடுறதுதான் இவருடைய அவதாரணிக்கா. என்னத்துக்காக இந்த மாதிரி ஜன்மாத்தியசயதான ஆரம்பிக்கணும்? இது எல்லா ஒரு டெக்ஸ்ட்லயும் வந்து ஒரு மங்கள ஸ்லோகம்னு ஒண்ணு இருக்குமே, அதுல வந்து ஜென்மா ஆதி எஸ்ய பரம் தீமஹின்னுட்டு இந்த மாதிரி ஒரு மங்களாச்சரணம், எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு மங்களாச்சரணம் ஆரம்பிக்கணுங்கிறது அந்த அந்த இன்சைட் இன் டு த இந்த போயட்ஸ் மைண்டுன்னு சொல்றோமோ இல்லையோ, அதை நமக்கு கொடுக்கறது அந்த அவதாரணிக்கா. அதுவும் ஸ்ரீதரர் நமக்கு சொல்றார். மேல இந்த மாதிரி அங்கங்க ஸ்ரீதர சுவாமியினுடைய வியாக்கியானம் பார்த்தோம்னா எல்லா வேர்டுக்கும் அவர்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது கிடையாது. அவர் வந்து அங்கங்க முக்கியமா இருக்கிறத மாத்திரம் எடுத்து அவர் சொல்றார். முதல்ல ஒரு ஒரு 4-5 ஸ்லோகங்களுக்கு விவரணமா வியாக்கியானம் கொடுக்கிறார், எக்கச்சக்கமா வியாக்கியானம் கொடுக்கிறார். பட் மேல போக போக எங்கெங்கெல்லாம் கதை இருக்கோ அங்கங்க அப்படியே ஒரு கோடிட்டு போயிடுறாரு. சோ நமக்கு வந்து வியாக்கியானம் படிக்கிறதுக்கு ரொம்ப இருக்காது. ஜஸ்ட் ஒரு முதல்ல மாத்திரம் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சுலபமா ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ கிளாஸஸ் உங்களுக்கு வந்து யூ மே ஃபீல் லாஸ்ட், நம்ம என்னடா என்னெல்லாமோ படிக்கிறோமே பாகவதம் படிக்கிறதுக்குன்னு வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருந்தோம்னா நம்ம வந்து அந்த கடலையும் தாண்டலாம். ஏன்னா ஸ்ரீதர சுவாமி இல்லாத பாகவதம் படிக்க முடியாது. அவருடைய ஒரு கிருபையினாலதான் நமக்கு வந்து இன்னொன்னு, அவர் படிச்சது அவரோடத படிச்சோம்னா நமக்கு வந்து டெஃபினட்டா மோக்ஷம்ங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கு இல்லாத விஷயங்கள் அவர் வந்து உள்ள இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நமக்கு எடுத்து பிரிச்சு கொடுத்துடுற. அண்ட் அத்வைத்தத்துக்கு
எப்படி அது உகந்த ஒரு ஒரு டெக்ஸ்ட்ங்கிறத, இது வந்து பக்தி புஸ்தகம் மாத்திரம் இல்ல, ஒரு அத்வைதம் மேனுவல் மாதிரி இதை வச்சுக்கணும் இந்த பாகவதத்தை அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி இல்லாத நம்மளால படிக்க முடியாது. அதனால ஸ்ரீதர சுவாமியினுடைய வியாக்கியானத்தை எடுக்கிறோம். இதுக்கு வந்து பாவார்த்த தீபிகான்னு பேரு இந்த வியாக்கியானத்துக்கு. பாவங்களினுடைய, அதாவது இந்த பாவார்த்த தீபிகா அப்படின்னா பாவங்கள், பாவானாம் அர்த்தாக தேஷாம் தீபிகா அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது பாவாக ஏவ அர்த்தாக. ஒரு டெக்ஸ்ட படிக்கிறோம்னா அதுல இருந்து நமக்கு என்ன அர்த்தம் புரியுறது, அந்த டெக்ஸ்டினுடைய பாவங்களினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு வழக்கு மாதிரி எடுத்துன்னு காமிக்கிறது தீபிகா. அப்படி இருக்கக்கூடியது இந்த வியாக்கியானம். அல்லது பாவங்கள் தான் அர்த்தம். இதுல வந்து பாவ புஸ்தகம்னு சொல்லிட்டே இருப்போம் இல்லையா, இத வந்து பாகவதம் வந்து அர்த்தம் புரியாட்டா கூட, ஒரு வேர்டு புரியாட்டா கூட நமக்கு ஜன்ம அந்த ஜங்கிற எழுத்தை எப்படி எழுதணும் வரையணும்னு கேட்பா சில பேர். அந்த மாதிரி இட் இஸ் லைக் டிராயிங் ஃபார் சம் பீப்புள், ஏன்னா எழுத்தே தெரியாதவா இருப்பா. அப்படி இருக்கிறவாளுக்கு எப்படி இது உகந்தது அப்படின்னா அது பாவ புஸ்தகம். அதனால அந்த பாவத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய வியாக்கியானமே தவிர, இது வந்து நம்ம பதச்சேதகா அன்வயக்கிரமகா அதெல்லாம் இருக்காது. உங்களுக்கு என்ன உள்ள இருக்கக்கூடிய உட்பொருள் என்ன அதை நமக்கு வந்து தெரிவிக்கக்கூடிய விஷயமா இருக்குங்கிறதுனால ஸ்ரீதர சுவாமியினுடையத்துக்கு பாவார்த்த தீபிகா அப்படின்னு பேரு. இந்த அன்வயத்துக்கெல்லாம் வேணும்னா அன்விதார்த்த பிரகாஷிகான்னு இன்னொரு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அதுக்கு வந்து அன்வயம் அன்விதார்த்தம் எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகிறது அதை வந்து கொடைஞ்சு கொடைஞ்சு அவர் சொல்லியிருப்பார். இல்ல வம்சீதரருக்கு போனோம்னா இதை விட இன்னும் மேல் புஸ்தகமா இருக்கும் அது. அதனால மேல மேல வியாக்கியானம் பார்த்தோம்னா இட் இஸ் எ செப்பரேட் டெக்ஸ்ட் பை இட் செல்ஃப். Whereas, number, we are only going to confine ourselves to Sridhara Swami. அவரோட மங்கள ஸ்லோகங்கள் எல்லாமே கொஞ்சம் ருச்சிகரமா இருக்கும். நான் வந்து ஜென்ரலி டெக்ஸ்ட தான் ஷேர் பண்ணிக்க போறேன், ஏன்னா இது கிடையாது. So that it's easier for us. டெக்ஸ்ட் நீங்க உங்கள்ட்டையும் கையில டெக்ஸ்ட் இருக்கும், எங்க படிக்கணும் என்னங்கிறத அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ முதல்ல இவர் ஆரம்பிக்கிறச்சு ஸ்ரீ கணேசாய நமஹ. எல்லாத்துக்கும் வந்து மனசுல வந்து கணங்கள் மாதிரி நம்மளுடைய மனசுல வந்து பலவிதமான ஒரு சிந்தனைகள் இருந்துட்டே இருக்கும். அதெல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நம்மள வந்து ஒரு ஒரு ஏகாகிர சித்தத்தை கொண்டு வர்றதுக்கு இவரை தவிர கணபதியை தவிர வேற யாரும் கிடையாது. அவர் தான் நம்மள வந்து ஒரு இதுக்கு உகந்தவாளா நம்மள பண்ண முடியுங்கிறதுனால முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு நமஸ்காரம். ஸ்ரீ கோபாலகிருஷ்ணாய நமஹ. கண்ணனுடைய ஒரு சரித்திரம் இதுல வந்து ரொம்ப வசத்தியா சொல்லியிருக்கிறதுனால கோபாலகிருஷ்ணாய நமஹான்னு சொல்லி, அடுத்தது வந்து ரொம்ப அழகான ஒரு நமஸ்கார். இது எல்லாமே அவருடைய ஸ்ரீதர சுவாமியினுடைய இதுலதான் இருக்கு. சில சமயம் மேனுஸ்கிரிப்ட்ல இதெல்லாம் இருக்கும், சில சமயம் வந்து யாரு அந்த மேனுஸ்கிரிப்ட டிரான்ஸ்லேட் பண்றாளோ, இப்போ வந்து முதல்ல பாம் லீஃப்ல எழுதியிருப்பா இல்லையா, ஒரு ஓலச்சுவடியில எழுதியிருக்கும், ஓலச்சுவடியிலிருந்து யாரோ ஒருத்தர் அதை வந்து பேப்பர்ல எழுதியிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 14th century இருந்தது இன்னைக்கு வந்து உங்களுக்கு 21st century கிடைக்கிறதுன்னா இத்தனை 6 centuries 600 years ஹவு த ஹோல் திங் வுட் ஹவ் கம் அபவுட் அப்படிங்கறத யோசிச்சு பாக்குறச்சு நிறைய பேர் பல பேர் கைப்பட அதை எழுதியிருப்பா உட்காந்துட்டு நாளடைவுல. ஏன்னா இந்த பாம் லீஃப் வந்து செல் அரிக்கிறது, அதனால அதை வந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக எழுதினவா இருப்பா. இந்த எழுதினவா சில சமயம் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய இஷ்ட தெய்வத்தையே அங்க போட்டுருவா. சோ ஸ்ரீ சிவாய நமஹ, ஓம் நம சிவாய இதெல்லாமும் வரும். ஆனா அந்த இதெல்லாத்தையும் விளக்கிட்டும் எது வந்து ஸ்ரீதர சுவாமி சொல்லியிருப்பாருங்கிறத மாத்திரம் எடுத்து போட்டிருக்கா. எல்லா பிரஸ் எனி எடிஷன் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ கணேசாய நமஹ, கோபாலகிருஷ்ணாய நமஹ, அதுக்கப்புறம் இந்த ஓம் நம பரமஹம்ச ஆஸ்வாதித சரண கமல சின் மகரந்தாய பக்தஜனமான சனிவாசாய ஸ்ரீராமச்சந்திராய அப்படிங்கிறதும் இருக்கு. அதுக்கு அதை எவ்வளவு தீர்மானமா சொல்ல முடியும்னா இதுக்கு வியாக்கியானம் எழுதினவா இத வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கா. கண்ணனை பத்தி இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட், சரி அத்வைத பரமா இருக்குன்னு சொன்னா பரபிரம்மனே நமஹான் இருக்கலாம், கணேசாய நமஹா ஒத்துக்கலாம், ஏன்னா அது வந்து விக்ன விநாசகன், அதனால எல்லாத்துக்குமே நம்ம முதல்ல வந்து பிள்ளையார நமஸ்காரம் பண்ணுவோம், சரி பிள்ளையாருக்கு ஒரு நமஸ்காரமா இருக்கட்டும். இங்க எங்க இருந்து வந்து ராமர் முதல்ல வந்தார் கேள்வி இருக்கோ இல்லையோ. அதுக்கு ஒருத்தர் ரொம்ப அழகா வந்து ஒரு வியாக்கியானத்துல கீழே சொல்லியிருக்காரு, சேதுபந்தனம் பண்ணாரோ இல்லையோ ராமர் லங்கைக்கும்
இதுக்கும் சேதுபந்தனம் பண்ணி இந்த உலகத்தையே ராமன் ராவணன்ங்கிற ஒரு ஒரு ராட்சசனுடைய பிடியிலிருந்து பந்தத்திலிருந்து மோட்சத்தை கொடுத்தார் மனுஷாளுக்கு. பூமாதேவிக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுத்தார். அதனால இந்த பாகவதம்ங்கிறது நமக்கு ஒரு சேத்து மாதிரி இருக்க போறதான், நம்மளுடைய ஜென்மாவிலேருந்து நமக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கறது, ஜென்மாங்கிற ஒரு பந்தத்திலேருந்து மோட்சத்தை கொடுக்கறதுக்கு எப்படி ராமச்சந்திரமூர்த்தி ஒரு சேத்துவை கட்டினாரோ அது போல இந்த பாகவதம் நமக்கு ஒரு சேத்துவா அமையறது, அதுக்காக ஸ்ரீதர சுவாமி இதை சொல்றாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அதுல அந்த எக்ஸ்பிளனேஷன். இப்ப இத படிக்கிறச்சு அங்கங்க நீங்க வந்து ஒரு கமா போட்டு வந்தாலும் உங்களுக்கு சௌரியமா இருக்கும். ஓம் நமஹ பரம ஹம்ச ஆஸ்வாதித சரண கமல சின்மகரந்தாய பக்த ஜன மானச நிவாசாய ஸ்ரீ ராமச்சந்திராய. ராமச்சந்திரமூர்த்தி எப்படி இருக்காருன்னா, பக்த ஜன மானச நிவாசாய, பக்த ஜனங்களினுடைய மனதில் குடிகொண்டிருக்கக்கூடிய ராமச்சந்திரன். அப்புறம் சின் மகரந்தாய, இந்த மகரந்தம்னா தேன் போல இருக்கக்கூடியவர் ராமச்சந்திரமூர்த்தி. எதுல எதுக்கு தேன் மாதிரி இருக்காருன்னா, தேனுங்கிறது ஒரு கமலத்துக்கு தானே தேன். சோ இங்க வந்து பரமஹம்ச ஆஸ்வாதித சரணம், அவருடைய சரணம்ங்கிறது சரண கமலம், அந்த கமலத்துல இருக்கக்கூடிய ஒரு மகரந்தமா இருக்கக்கூடியவன் இந்த ராமநாமா ராமச்சந்திரன். அதனால பரமஹம்ச, பரமஹம்சனாலே யோகிகள், யோகிகள் வந்து எந்த ஒரு சரண கமலத்தை ஆஸ்வாதனம் பண்ணணும்னு விரும்புறாளோ, ஆஸ்வாதனம் பண்ணறாளோ, அப்பேற்பட்ட ராமன் ராமனுடைய கால் அந்த சரணம், அந்த சரணம்ங்கிற ஒரு தாமரை, அந்த தாமரையில இருக்கக்கூடிய மகரந்தம் தேன், சின் மகரந்தம். சித்துனா சித் ஸ்வரூபம். ஒரு புஷ்பம்னு எடுத்துட்டோம்னா, கமல புஷ்பம்னு எடுத்துட்டோம்னா, அதுல இருக்கு அதனுடைய ஸ்பெஷாலிட்டியே அந்த மகரந்தம் தான், அதனுடைய தேன் தான். அந்த தேன் வந்து எசன்ஸ் மாதிரி இங்க வந்து இந்த ராமச்சந்திரமூர்த்திங்கிறது, தட் ராமாங்கிற பேரு இருக்கே அதுதான் வந்து உங்களுக்கு மகரந்தம் போல இருக்கு. இதுல கமலத்தை எடுத்தோம்னா நமக்கு தேன் வரப்போறது. அதே போல ராமனுடைய அவன் கால் பற்றினோம், அந்த அந்த காலை வந்து நம்ம புடிச்சுட்டோம்னா அடையிறது என்ன தேன்னா, ராமச்சந்திரனே நம்ம அடைஞ்சிடறோம். அதனால ஹீ இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் நெக்டர். சோ பரமஹம்ச ஆஸ்வாதித, யோகிகள் ஆஸ்வாதனம் செய்யும் அந்த சரண கமலம், அதற்கு வந்து ஒரு மகரந்தம் போல விளங்கக்கூடியவர் ராமர். அப்பேற்பட்ட ராமருக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். வாகீஷாஹ யஸ்ய வதனே லக்ஷ்மீஹி யஸ்ய வக்ஷசி யஸ்ய ஆஸ்தே ஹிருதயே சம்வித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. வாகீஷாஹ யஸ்ய வத, வாகீஷா யஸ்ய வதனே, வாக்குக்கு ஈஷா ஈஷிதா அம்பாள் சரஸ்வதி, வாக்குக்கெல்லாம் அதிஷ்டாத்திரியா இருக்கக்கூடிய சரஸ்வதி யாருனுடைய நாக்குல இருக்காளோ, நரசிம்மமூர்த்திய வந்து ஒரு அவருடைய இஷ்ட தேவதை நரசிம்மமூர்த்தி, அதனால வந்து இஷ்ட தேவதைக்கு முதல்ல நமஸ்காரம். யாருடைய நாக்குல சரஸ்வதி இருக்காரோ, நரசிம்மமூர்த்தியினுடைய நாக்குல எப்பொழுதுமே சரஸ்வதி இருக்கா. வாக்குக்கு ஈஷா, வாக் ஈஷா, சோ வாக்குக்கு அதிபதியான சரஸ்வதி இருக்காளோ. லக்ஷ்மிஹி எஸ்ய வக்ஷசி, மார்பில லக்ஷ்மியை தரிச்சுன் இருக்கார் அம்பாள. தஸ்யா எஸ்ய ஆஸ்தே ஹிருதயே சம்பித்து, சம்பித்துங்கிறது கான்சியஸ்னஸ், சித்து, ஒரு ஞானம். யாருனுடைய ஹிருதயத்துல வந்து ஒரு ஞானம்ங்கிறது இருக்கோ அப்படின்னா ஜோதிஸ்வரூபமா இருக்கக்கூடியவர் ஈஸ்வர். நம்ம வெளியில பார்க்கக்கூடியது வந்து நிருசிம்ஹம் அப்படிங்கிற அந்த தம் நிருசிம்மாவதாரம் ஆம் பஜேங்கிறார், நான் நமஸ்காரம் பண்றேங்கிறார். அந்த நிருசிம்மாக்காரமா இருக்கக்கூடிய சித் ஸ்வரூபம் அது, அவ்வளவுதான். எல்லாருடைய ஹிருதய குகையிலையும் எப்படி அந்த சித் ஸ்வரூபமான பரபிரம்ம ஸ்வரூபமான ஜோதி ஸ்வரூபம் இருக்கோ, அதே போல ஈஸ்வரனுடைய ஒரு ஹிருதய குகையிலையும் இருக்கக்கூடியது அந்த சித் ஸ்வரூபம், அந்த பரபிரம்ம ஸ்வரூபம். இங்கேயே அவர் அத்வைத தத்துவத்தை கொண்டு வந்திருக்கார் உங்களுக்கு. அப்போ ஞானம் யாருனுடைய ஹிருதயத்தில் இருக்கோங்கிறது, ஞானம் எப்பொழுதும் அவர் ஞான ஸ்வரூபமாவே இருக்கார். அப்படிப்பட்ட நம நிருசிம்மம நான் நமஸ்காரம் பண்றேன், நிருசிம்மம் அகம் பஜே. அடுத்தது விஸ்வ
விஸ்வசர்க விசர்காதி நவலக்ஷண லக்ஷிதம் ஸ்ரீகிருஷ்ணாக்கியம் பரம் தாம ஜகத்தாம நமாம தத். இப்போ நம்ம கிருஷ்ணருக்கு வரார். ஏன்னா கிருஷ்ணர் தானே நமக்கு வந்து இங்க இது பாகவதத்துல வந்து கிருஷ்ணரை பத்தி தானே சொல்றதுங்கிறதுனால ஸ்ரீகிருஷ்ண ஆக்கியம் பரம் தாம, அந்த ஒரு அல்டிமேட் தாம ஜோதிஸ், அந்த ஜோதிஸுக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். ஸ்ரீகிருஷ்ணாக்கியம் பரம் தாம. அதுக்கு முன்னாடி வந்து விஸ்வ சர்க்க விசர்க்காதி நவ லக்ஷண லக்ஷிதம், ஒன்பது விதமான புராண லக்ஷணங்கள் நம்ம வந்து முதல் கிளாஸ்ல பார்த்தோம் பாகவத மகாத்மியம் படிக்கிறச்சே. அதுல வந்து விஸ்வம் உலகத்தினுடைய சர்க்க சிருஷ்டி, அதுக்கப்புறம் பிரளயம், மன்வந்தரம், அந்த அன்வயக்கிரமகா எல்லாருடைய குலக்கிரமம், இது எல்லாம் வந்து ஒன்பது விதமான புராண லக்ஷணங்கள் இருக்கு. அதனால லக்ஷிதம் லக்ஷிதம்ங்கிறச்சு அதனால் அறியப்படுகின்ற பாகவதம் படிக்கிறச்சு. ஆரம்பத்துல வந்து எப்படி உலகம் சிருஷ்டிச்சது, தேஜஸ் இருந்தது, வாயு இருந்தது, ஆகாசம் இருந்தது, இதனால நம்ம எப்படி கிருஷ்ணனை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு யோசிப்போமா இல்லையா? அதுக்குதான் வந்து ஒரு நட்ஷெல் மாதிரி கொடுத்துடுறாரு நமக்கு. ஒரு எதை எதை நம்ம பார்க்கிறோமோ அதை வச்சுண்டு தானே தெரியாத விஷயத்த நம்ம வந்து அணுக முடியும். ஒரு தெரியாத விஷயத்த வந்து நான் வந்து எவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணா கூட உங்களுக்கு புரிய போறது இல்லை. எதை நம்ம வந்து நேரடியா பார்க்கலையோ அதை எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படி புரிய போறது? பாக்குற விஷயங்களை இப்ப நீ பாக்குறியோ இல்லையோ, இந்த உலகம் சிருஷ்டிச்சிருக்கு, இந்த உலகம் அப்புறம் அழியறது, நம்ம எதிர்க்க இருக்கக்கூடிய போக்கிய வஸ்துக்கள்லாம் இருக்கு, இப்படி குலக்கிரமங்கள் இருக்கு, உனக்கு அப்பா தாத்தா பாட்டி இப்படி, அதுக்கு மேல இந்த மாதிரி அன்வயக்கிரமங்களை வர்ணிச்சு, இந்த மாதிரி ராஜாக்கள் இருந்தா அந்த மாதிரி ராஜாக்கள், இதெல்லாம் வர்ணிக்கிறதுனுடைய ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னா, இது நான் இதுக்கெல்லாம் அதிஷ்டான பூதமா இருக்கக்கூடியது அந்த ஸ்ரீகிருஷ்ணன். இத்தனை ஒரு வேரிகேட்டட் நேச்சர் ஆஃப் திஸ் வேர்ல்ட் பார்த்தோம்னா என்ன, அந்த சிருஷ்டியை பத்தி நினைச்சாலே பிரமிப்பா இருக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா இத்தனூண்டு புழுல இருந்து ஒரு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தையே சிருஷ்டிச்சவர்னு ஒருத்தர் இருக்கணுமோ இல்லையோ அப்படின்னு அங்க போறோம். அந்த ஸ்ரீகிருஷ்ணாக்கியம், அதுக்குதான் ஒரு அவனுடைய மகிமைய. சும்மா நம்ம வந்து ஒரு இத்தினூண்டுக்கு ஒரு விக்கிரக மூர்த்திய காமிச்சுட்டு இதுதான் கண்ணன் சொன்னோம்னா சரி கண்ணன் இப்படி எடுத்து வச்சிருவோமோ என்னமோ, ஆனா இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கிறச்சே இப்பேற்பட்ட ஒரு பகவான், இப்படி சிருஷ்டி செஞ்சவன் உனக்கு வந்து அப்படியே உபனிஷதர்த்தம் உலூகலைய நிபத்தம்பர் உபனிஷதர்த்தம் உலூகலைய நிபத்தம் உபனிஷத்தினுடைய அர்த்தம் அப்படியே அந்த உரல்ல கட்டி போட்டுட்டாம்பாள் யசோதாம்பர். வரமேமோ உபதேசம் அத்ரியத்வம், ஒரு ஒரு உபதேசம் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க அம்பர். கிருஷ்ணகர்ணாவிரதத்துல வரம் இமம் உபதேசம், ஒரு ஒரு வசத்தியான உபதேசத்தை நான் உனக்கு சொல்றேன். ஆத்ரியத்வம் அத வந்து கேட்டுக்கோங்க எல்லாரும். நிகம வரேஷு நிதாந்த நிதாந்த சார கிண்ணைகி கிண்ணாகா, யார அட்ரஸ் பண்றாருன்னா நீங்க இந்த வேதங்கள்ங்கிற ஒரு காடு இருக்கு பாருங்க, நிகம வனேஷு நிதாந்த சார கிண்ணாக, அப்படியே ரொம்ப அலைஞ்சு அலைஞ்சு அந்த வேதம்ங்கிற ஒரு 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 காட்டுல வந்து அலைஞ்சு அலைஞ்சு சோர்வடைஞ்ச நீங்கள் இருக்கேளே, எதுக்காக அந்த வேதங்கள்ல போய் நீங்க இப்படி அலையிறேள்? விசினுத பவனேஷு வல்லவீனாம், இந்த கோபிகைகள் இருக்காளே அவளுடைய வீட்டுல போய் கொஞ்சம் தேடுங்க போறோம், அப்படி அப்படி பார்த்தேன்னா போறோம். அங்க வந்து உபனிஷதர்த்தம் உபனிஷத்தினுடைய சாரபூதமான அந்த கண்ணன் உலூகலே நிபத்தம் ஓரல்ல கட்டி போட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனை போய் பாருங்கோங்க. அதுதான் விஸ்வ சர்க்க விசர்காதி நவ லக்ஷண லக்ஷிதம்ங்கிறது யாரு? லக்ஷணம்னு ஒண்ணு டெபினிஷன் ஒண்ணு கொடுத்தோம்னா ஒரு பதார்த்தத்துக்கு தானே நம்ம டெபினிஷனை கொடுக்கறோம். அது என்ன பதார்த்தம் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணாக்கியம் பரம்தாம, அந்த கண்ணன் தான் அதனுடைய லக்ஷணமே லட்சிதம்.
லட்சியார்த்தம் லட்சணம்னு ஒண்ணு கொடுத்தோம்னா அதனால குறிப்பிடப்படுகின்ற லட்சிய பதார்த்தம் என்ன? ஸ்ரீகிருஷ்ணாக்கியம் பரம் தாம. கண்ணனுங்கிற ஒரு ஒரு வசத்தியான ஒரு ஒரு தாம, ஒரு புஞ்சம், தேஜ புஞ்சம் இருக்கே அது வந்து ஜெகத் தாம. ஜகத்துக்கெல்லாம் அதிஷ்டான பூதமா இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீகிருஷ்ணன். அதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு எக்ஸ்பான்ஸ் ஆஃப் புராணாஸ் இருக்கு. எதுக்கு இத்தனை 18 புராணங்கள்லயும் அதே தானே திருப்பி 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 சொல்றா அப்படின்னு எனக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டார். 18 புராணங்கள்ல அதே திருப்பி திருப்பி சொன்னாலும் உங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் அதிஷ்டான பூதமா அந்த கண்ணன் இருக்காங்கிறது புரியலையாங்கிற மாதிரி தானே யோசிக்கணும். அதுக்காக தானே இவ்வளவு சொல்றோம். 33,000 ஸ்லோகம் பத்மபுராணத்துல இருக்குங்கிறா. அத்தனை சொல்லியும் நமக்கு வந்து இன்னைக்கு அந்த பகவத் ஸ்வரூபத்தை நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியலன்னா இன்டலெக்சுவலா நம்ம புரிஞ்சுக்கிறோம், மனசுல வாங்கிக்கணும். அது அந்த அந்த ஒரு ஸ்வரூபத்துல ஒரு க்ஷணம் லயிக்கிறதுங்கிறது நமக்கு சாத்தியமா இல்லையே. இத்தனை படிச்சாலாவது எங்கேயாவது ஒரு க்ஷணம் லயிக்க மாட்டோமாங்கிறதுக்காக தான் இவ்வளவு கொடுத்திருக்காரு. 33,000 ஸ்லோகம் இல்லாட்டாலும் ஒரு ஸ்லோகத்துல ஆகாதாங்கிறதுக்காக. அதனால ஜகத் தாம, இவ்வளவு பெரிய இந்த உலகத்துக்கு அதிஷ்டான பூதமா இருக்கக்கூடியவருக்கு அந்த ஒரு ஒரு பதார்த்தத்துக்கு நமஸ்காரம். அதுக்கு ஸ்ரீ கிருஷ்ணாக்கியம் பரம் தாம, அந்த தேஜஸுக்கு நமாமகா நமஸ்காரம் செய்கிறோம். அடுத்தது மாதவ ஹரிஹர அபேதத்தை சொல்லிடுறார். அடுத்த ஸ்லோகத்துல மாதவ உமாதவௌ ஈஷௌ சர்வ சித்தி விதாயினோ வந்தே பரஸ்பர ஆத்மானோ பரஸ்பர நுதி பிரியோ. மா தவஹ, தவஹ பிரியஹ கணவன், மான லக்ஷ்மி, உமாங்கிறச்சே அம்பாள் பார்வதி. உமாங்கிறது வந்து பெரிய சக்தி தத்துவம் அது. இப்ப வந்து நம்ம பார்வதினு எடுத்துப்போம். மாதவஹா லக்ஷ்மியினுடைய கணவனாக இருக்கக்கூடியவர் விஷ்ணு, உமாதவஹா சிவன். இவன் ரெண்டு பேரும் ஈஷவ், ரெண்டு பேருக்கும் அந்த ஈசித்ரு அந்த பிரபுத்வம்ங்கிறது இருக்கு, ஆளுமைங்கிறது இருக்கு அவளுக்கு. அதனால ரெண்டு பேரையும் ஈஷவுங்கிறார். சர்வ சித்தி விதாயினவ், எல்லா சித்திகளையும் கொடுக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் பரஸ்பர ஆத்மானவ், பரஸ்பர ஆத்மானவ்னா சிவசிய சிவசிய ஹிருதயே விஷ்ணுவும் விஷ்ணோஸ்ட ஹிருதயே சிவஹா. பரஸ்பர ஆத்மானவ் ரெண்டு பேருமே வந்து அங்க அதாவது அபேதஸ்வரூபம். அபேதீட்சிதர் வந்து ஹரிஹர அபேத ஸ்துதியில அவர் ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே சொல்றச்சே மாரமணம் உமாரமணம். இதே மாதிரி மாதவஹா உமாதவஹாங்கிற மாதிரி மாரமணம் உமாரமணம், பணதர தல்பம் பணாதரா கல்பம், முரமதனம் புறமதனம், வந்தே பாணாரிம் அசம பாணாரிம்னு சொல்றச்சே அங்க இவருக்கும் நமஸ்காரம் பண்றேன் அவருக்கும் நமஸ்காரம் பண்றேன்னு சா போட்டு அங்க சொல்லல. ரெண்டு பேரையும் வந்து அபேதமா பாக்குறாரு அங்க. இவருடைய ஹீ இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் சிவா, சிவா இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் விஷ்ணு, அவ்வளவுதான் அங்க. இதுல வந்து சிவன் பெருசா விஷ்ணு பெருசா சிவன் இங்க இது அந்த அந்த இதுக்கே விசாரத்துக்கே அங்க இடம் கிடையாது. ரெண்டு பேரையும் வந்து சமப்பிரதானமா சாமானாதிகரண்யத்துல போட்டு உட்காத்தி வச்சுட்டார். மாதவ உமாதவௌ ஈஷௌ துவந்தம், அவராவது சிங்குலர்ல போட்டாரு, இங்க வந்து துவந்தம் போட்டு ரெண்டு பேரும் ஒரே சமமா ட்ரீட் பண்றோம். பரஸ்பர ஆத்மான, ஒருத்தர் ஒருத்தர் ஹிருதயத்துல இன்னொருத்தர் இருக்கா, பரஸ்பர நுதி பிரியோங்கிற. இதுக்குதான் வந்து நான் நான் பெரிய மகான்கள்லாம் கேட்டுதான் நான் வந்து சொல்றேன். எனக்கு வந்து ரொம்ப இதுல பிரவேசம் இல்லை, ஏதோ ஒரு சம்ஸ்கிருத இதை வச்சுட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் அர்த்தம். ஒரு ஒரு பெரியவர் ஒருத்தர் சொன்னார், பரஸ்பர நுதி பிரியோங்கிறச்சு நம்ம அந்த காசியில வந்து எப்படி ராமேஸ்வரம் காசி டு ராமேஸ்வரம்னு நம்ம வந்து யாத்திரை போகிறச்சு எப்பவுமே காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரோம். அந்த காசி ராமேஸ்வரத்துக்கு என்ன ஒரு சிக்னிபிகன்ஸ்னா, ராமேஸ்வரத்துல சிவலிங்கத்துக்கு ராமன் பூஜை பண்ணார், அங்க காசியில வந்து சிவன் ஒவ்வொருத்தர் காதலியும் போய் தாரக மந்திரத்தை சொல்றாரா, ராமநாமத்தை சொல்றாரா மோட்சத்துக்காக. அப்படி வந்து காசி ராமேஸ்வரம்ங்கிறது கனெக்டட். அதனால பரஸ்பர நுதி பிரியம், ஒருத்தர் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நமஸ்காரம் பண்றதுல பிரியமானவர். அவளுக்கு பிடிக்கும், ராமருக்கு எப்படி சிவனை பூஜை பண்ண பிடிக்குமோ அதே போல சிவனுக்கு வந்து ராமநாமத்தை தினம் ஜபிக்கிறதுக்கு பிடிக்கும். நம்ம இவர் பகவத்பாதாள் வந்து இதுல சொல்றாரு, யதா அவர்ணயத்து கர்ணமூலே அந்த காலே சிவோ ராம ராமேதி காஷ்யாம்
தது ஏகம் பரம் தாரக பிரம்ம ரூபம் பஜேஹம் 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 பஜேஹம்னுட்டு ராமபுஜங்க ஸ்தோத்திரத்துல வந்து அந்த தாரக மந்திரத்தை சிவன் ராம ராம ராமனுட்டு எப்படி காசியில ஒவ்வொருத்தருடைய காதலையும் அவர் வந்து சொல்றாரோ அப்படின்னு காசியில அந்த ராமருக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பகவத்பாதால் சொல்றாரு. சோ பரஸ்பர நுதி, இங்க வந்து ராமர் வந்து மண்ணுல அந்த லிங்கத்தை பண்ணி அங்க ராமனுக்கு பூஜை பண்ண, ராமன் வந்து சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இதுக்கு போனார். அதனால பரஸ்பரி நுதி பரஸ்பர நுதி பிரியவ் வந்தே, அவர்களுக்கு நமஸ்காரம். சம்பிரதாய அனுரோதேன பௌர்வாபரிய அனுசாரதா ஸ்ரீ பாகவத பாவார்த்த தீபிகா இயம் பிரதன்யதே. இங்க தன்னுடைய ஒரு வியாக்கியானத்தினுடைய நேம இங்க சொல்றார். சம்பிரதாய அனுரோதேன, சம்பிரதாயத்துக்கு ஏற்ப பௌர்வாபரிய அனுசாரதா, முன்னும் பின்னும், அதாவது பௌர்வாபரியம்ங்கிறச்சு ஒரு குலக்கிரமம், அன்பயம், என்னுடைய குருக்கள் என்ன சொன்னாலோ அதை நான் வந்து சொல்றது, அல்லது எது முன்னாடி இருக்கணும் எது பின்னாடி இருக்கணும், என்ன ஒரு கதை எப்படி கதை அமைஞ்சிருக்கோ அதுக்கேத்த மாதிரி அதுக்கு அனுசரணையா அப்படியும் எடுத்துக்கலாம். அல்லது பௌர்வாபரியங்கிறச்சு இப்ப சம்பிரதாய அனுரோதேனங்கிறச்சு சம்பிரதாயம் ஒண்ணு, இன்னொன்னு எங்க நம்ம வந்து எதை கோட் பண்ணணுமோ அதை ஏத்த மாதிரி அதை கோட் பண்ணி அதுக்கு உகந்தவாறு வியாக்கியானத்தை பண்ணி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பௌர்வாபரிய அனுசாரத்தாக முன்னும் பின்னும் எது இருக்கணுமோ அதுக்கு அதை அனுசரிச்சு பாகவதத்துக்கு பாவார்த்த தீபிகா இயம் பிரதன்யதே விரச்சியதே, பாவார்த்த தீபிகாங்கிற இந்த வியாக்கியானமானது செய்யப்படுகிறது. குவாஹம் மந்தமதிஹி குவ இதம் மந்தனம் க்ஷீர வாரிதேகே கிம் தத்ர பரமாணுர் வை எத்ர மஜ்ஜதி மந்தரஹ. குவ அஹம் மந்தமதிஹி, இதுல வந்து காளிதாசன் ரகுவம்சத்துல சொல்றச்சே குவ சூரிய பிரபவம்சா குவஜல்ப விஷயாமதிஹிம்வர், எங்க சூரிய வம்சம் எங்க ரகுவம்சம் எங்க, சூரியன்ட்ட இருந்து ஆரம்பிச்ச அந்த ரகுவம்சம் என்னுடைய அந்த அல்பமதிங்கிறது எங்க, அது அதனால கொசூரிய திதீர்ஷு துஸ்தரம் மோகாது உடுபேனாஸ்மி சாகரம் பர், ஒரு மோகத்தினால இந்த சமுத்திரத்தை தாண்டிடலான்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன துடுப்பை வச்சுட்டு ஒரு ஒரு தாண்டிடலான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னுட்டு ஆனானப்பட்ட காளிதாசன் சொல்றார். எனக்கு அந்த மாதிரிதான் தோணும் அப்பப்போ, இந்த மாதிரி ஒரு பெரிய சாகரமா இருக்கக்கூடிய இந்த பாகவதத்துல எடுத்து காலை வச்சுட்டே பகவான் ஐஷன் போயிடுவார் பார்த்துப்போம். குவ அகம் மந்தமதிஹி, ஸ்ரீதரர் சொல்றார் நான் எங்க என்னுடைய மந்தமதி எங்க. குவ இதம் க்ஷீர வாரிதேகே மந்தனம், இது வந்து பெரிய பார்க்கடல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாகவதம் இது, அதனுடைய இந்த மந்தனம்ங்கிறது அதை கடையறதுங்கிறது எங்க என்னால சாத்தியமா. அது இன்னொரு விதமா கம்பேர் பண்றார், எங்க எந்த க்ஷீர சாகரத்துல மந்தர மலையே முழுகிடுமோ எத்திர மஜ்ஜதி மந்தரஹ கிம் தத்ர பரமாணு, என்னுடைய பரமாணு போல இருக்கக்கூடிய இந்த புத்தி இந்த மனசுங்கிறது பரமாணு, நையாயகனை பொறுத்தவரையில் மனசுங்கிறது பரமாணு ஸ்வரூபம், அதனால இது வந்து அணு போல இருக்கக்கூடிய என்னுடைய புத்தி அந்த க்ஷீர சாகரத்துல வந்து எங்க இருந்து கடைஞ்ச ஒரு பாவத்தை சொல்ல முடியுமா என்ன. இந்த விட்டல் பூச்சி கூட சில சமயம் ராத்திரி ரொம்ப கும் இருட்டா இருந்ததுன்னா விட்டல் பூச்சி கூட நமக்கு வந்து வெளிச்சம் காமிக்கும் தெரியுமா இல்லையா, அந்த மாதிரி அவருடைய புத்தி இல்லைன்னா நம்மளால வந்து இந்த பாகவதத்துக்குள்ள பூந்து புறப்பட்டு வர முடியாது, அர்த்தம் புரிஞ்சுக்க முடியாது. அதனால கிந்தத்திர பரமாணுவும் தன்னுடைய ஒரு ஒரு வினயத்தை இங்க காமிச்சுக்கிறார் ஸ்ரீதர சுவாமி. கிம் தத்ர பரமாணுகும் எத்திர மஜ்ஜதி மந்தரஹ. இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம், மேல வந்து அடுத்த செஷன் பார்ப்போம். அதனால வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்யச்ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.